லைஃப்ல அவங்க டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் பாங்க. உங்க லைஃப்ல அவங்க பார்த்தாங்க, அவங்க எப்படி மோட்டிவேட் பண்ணுங்க அவங்க ஸ்கூல் லைஃப் சொல்லுங்க. நான் एक्चुअली 16 கிளாஸ்க்கு வெளியில தான் இருந்தேன். இல்ல எனக்கு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க, एक्चुअली நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் என்னோட இங்கிலீஷ் டீச்சர் एक्चुअली அவங்க பேர் சுஜாதா. சோ அவங்க இருந்தாங்க டு பீ பிரைஸ். சோ அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க ஸ்கூல் டைம்ல. அரசுப்பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் சம்பளம் கூட, உங்களுக்கு நல்லா தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தான் சேலரி ரொம்ப கூட. ஆனால் அவங்களே மாதிரி 4 மடங்கு வேலை பார்க்காங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ஆனால் அவங்க தான் சம்பளம் கம்மியாகவும் நிறைய வேலை பார்க்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எப்படி இது பண்ணுவீங்க? அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டும் பாதி பேர் வேலை பார்க்கறது இல்லை. பாதி கேள்வி தான் இந்த படத்தில் கேட்டிருக்கோம். அந்த கேள்வி நாங்களே வி ஆர் ஆஸ்கிங் கவர்மெண்ட் சேம் கொஸ்டின். ஏன்னா அவங்களுக்கு தான் சேலரி ஜாஸ்தி இருக்குது, இவங்க கஷ்டப்படுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய வேலை பண்ணுறாங்க. ஸோ அந்த கேள்விகள் எல்லாமே இந்த படத்தில் கேட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம் இல்லையா நமக்கு. இந்த படத்தில் ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஏதோ சிலம்பாட்டம் ஆடிருக்கீங்க, நாங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். மேடையில் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இல்லை, அவங்க வந்து நீட் எப்படி எழுத முடியும்னு. உங்கள் பாயிண்டில் நீட் வேணும்னு நினைக்கிங்களா வேண்டாம்னு நினைக்கிங்களா? போதும் இந்த செஷன் போதும். ஆமாம், பட் இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இட் ஷுட் பி ஆல் டன் வித் அ குட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் எல்லாத்துக்கு. எதுவுமே தப்பு நான் யாருமே இல்லை அதை டிசைட் பண்ணுறதுக்கு. பட் நத்திங் இஸ் ராங் அண்ட் நத்திங் இஸ் ரைட். நமக்கு வந்து we need that platform to do everything, and the platform and the pasangalukku illa. So adha na solren.